ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூ கா. இன்னைக்கு மார்ச் 5க்கான டாப் 10 நியூஸ் தான் பார்க்க போறோம். நியூஸ் நம்பர் 1, அப்பாயின்மெண்ட் நியூஸ். பினான்ஸ் செக்ரட்டரியா அஜய் பூஷன் பாண்டே அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா ராஜீவ்குமார் இருந்தாங்க. இவர் யூனிக் ஐடென்டிபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் சிஇஓவா இருந்தார் அஜய் பூஷன் பாண்டே. ஓகே, பினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது பினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் கார்பரேட் அஃபேர்ஸ் யாரு, நிர்மலா சீதாராமன். அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி, கர்நாடகாவில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது கேபினட் செக்ரட்டரி யாருக்கு பாத்தீங்கன்னா பிரதீப் குமார் சின்ஹா. நியூஸ் நம்பர் 2, லக்சம்பர்க் அப்படின்ற ஒரு கண்ட்ரி யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட், 7th ஸ்மாலஸ்ட் கண்ட்ரி. இவங்க அவங்களுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை முற்றிலுமா ஃப்ரீயாக்கிருக்காங்க. லக்சம்பர்க் அதோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா லக்சம்பர்க் சிட்டி, கரன்சி யூரோ. அதே மாதிரி இந்தியாவோட ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ் ஷிப்பிங் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நிதின் ஜெயராம் கட்கரி. அவரோட கான்ஸ்டுவன்சி நாக்பூர், மகாராஷ்டிரா. நியூஸ் நம்பர் 3, இது ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ். சுனில் ஜோஷி அப்படின்றவரு பிசிசிஐ உடைய செலக்சன் கமிட்டிக்கு நியூ சேர்மனா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் கிரிக்கெட் இன் இந்தியா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை. இதோடைய சேர்மன் பிரசிடென்ட் யாரு பாத்தீங்கன்னா சௌரவ் கங்குலி. அதே மாதிரி ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா துபாய், அபுதாபியில இருக்கு. ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் இதோட ஹெட் குவார்டர்ஸ் துபாய், இரண்டாவது விராட்ஸ் இருக்கு. யாரு பிரசிடென்ட் பாத்தீங்கன்னா சஷாந்த் மனோகர். நியூஸ் நம்பர் 4, 61st ஆனுவல் லலித கலா அகாடமி அவார்ட் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் ராஷ்டிரபதி பவன்ல கொடுத்திருக்காரு. 15 ஆர்டிசன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆர்ட்ஸ்க்காக கொடுக்கக்கூடிய அவார்டு இந்த லலித கலா அகாடமி அவார்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அவார்ட் 1 lakh கேஷ் பிரைஸ் கொண்ட அவார்ட். இந்தியாவில கொடுக்கக்கூடிய அவார்ட்ஸ்ல ஹையஸ்ட் ஆனர் எதுன்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா, மிலிட்ரி கொடுக்கக்கூடிய அவார்ட் அசோக் சக்ரா. அடுத்தது அதுக்கடுத்தது பத்ம அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பிலிம் கொடுக்கக்கூடிய அவார்ட் தாதா சாஹேப் பால்கே அவார்ட், ஸ்போர்ட்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஹையஸ்ட் அவார்ட் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட். அவார்ட் பிரிட்ஸ்கர் ஆர்கிடெக்சரல் அவார்ட் 2020, இதை வந்து ரெண்டு பெண்மணிகள் வாங்கியிருக்காங்க. அயர்லாந்தை சேர்ந்தவங்க இவங்க ரெண்டு பேரும், வோனே ஃபேரல் அண்ட் இன்னொருத்தவங்க ஷெல்லி மேக் நமேரா. நியூஸ் நம்பர் 5, இதுவும் ஒரு அப்பாயின்மெண்ட் நியூஸ். சஞ்சய் குமார் பாண்டா இந்தியாவுடைய நியூ அம்பாசிடர் டு டர்க்கி அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. டர்க்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் அங்காரா, கரன்சி டர்கிஷ் லிரா. டர்க்கியோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தயிப் எர்டோகன். இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஜெய்சங்கர். இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி யாருன்னு பாத்தீங்கன்னா நியூ அப்பாயிண்ட் ஆயிருக்காரு ஹர்ஷவர்தன் ஸ்ட்ரிங்லா. நியூஸ் நம்பர் 6, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஐசிசி 2020க்கான உமன்ஸ் T20 இன்டர்நேஷனல் ரேங்கிங் வெளியிட்டிருக்காங்க. இந்த டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா வேர்ல்டு நம்பர் 1 ஷஃபாலி வர்மா, இவங்க ஒரு இந்தியன் உமன் கிரிக்கெட்டர். அதே மாதிரி மேலும் ரெண்டு பேர் வந்து டாப் 10ல இருக்காங்க, ஸ்மிதி மந்தனா 6th பிளேஸ்லயும், ஜமீமா 9th பிளேஸ்லயும் வந்திருக்காங்க. நியூஸ் நம்பர் 7, 10 பப்ளிக் செக்டர் பேங்க 4 மாத்துறதுக்கு கேபினட் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. இது எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னா 1 April 2020 இருந்து. என்னென்ன பேங்க் மர்ஜிங் அலகாபாத் பேங்க், இந்தியன் பேங்கோடையும், ஆந்திரா பேங்க் அண்ட் கார்பரேட் பேங்க், இது ரெண்டுத்தையும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இணைக்கிறாங்க. லாஸ்ட் இயர் 2019 பாத்தீங்கன்னா தீனா பேங்கையும், விஜயா பேங்கையும் பேங்க் ஆஃப் பரோடாவோட இணைச்சாங்க. ஆந்திரா பேங்கையும், கார்பரேஷன் பேங்கையும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட இணைக்கிறாங்க. நியூஸ் நம்பர் 8, உத்தரப்பிரதேசுடைய சிஎம் யோகி ஆதித்யநாத் 2821 கோடி ரூபாய் செலவுல 23 டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது முக்கியமான ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 500 கோடி ரூபாய் செலவுல மல்டி லெவல் பார்க்கிங் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இதுல 7000 வெஹிக்கிள்ஸ் நிறுத்துற மாதிரி வசதி இருக்கும். உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசோட கேபிட்டல் லக்னோ, கவர்னர் யாரு பாத்தீங்கன்னா ஆனந்திபென் பட்டேல். நியூஸ் நம்பர் 9, OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆபரேஷன் டெவலப்மெண்ட், இவங்க இந்தியாவுடைய குரோத் ஜிடிபி குரோத் ரேட்டை குறைச்சிருக்காங்க. முன்னாடி என்ன வச்சிருந்தாங்க 2020 பினான்சியல் இயருக்கு அப்படின்னா 6.2 வச்சிருந்தாங்க, இப்ப என்னன்னு குறைச்சிருக்காங்க 5.1% குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி 2022 பினான்சியல் இயருக்கு 5.6% இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. OECD ஒரு ஹெட் குவார்டர் செக்ரட்டரி பாத்தீங்கன்னா பிரான்ஸ், பாரிஸ் பிரான்ஸ். இவருடைய பிரசிடென்ட் ஜோஸ் ஏஞ்சல் எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1961 எஸ்டாப்லிஷ் பண்ணாங்க. Official language French and English. News number 10, 35th edition of AHAR Food and Hospitality Fair New Delhi ல begin ஆயிருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டினா விருந்தோம்பல். அடுத்து இந்தியாவுடைய ஃபுட் ப்ராசஸிங் மினிஸ்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்சிம்ரத் கவுர் பாதல். இவங்க
பதீட்டா பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க. அடுத்தது கன்சியூமர் அஃபேர்ஸ் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி யாரு பாத்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான். ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துறது அவர் தான். யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.